மாமன்னன் இசை வெளியீட்டு விழா மேடையில் மாரி செல்வராஜ் தேவர் மகன் குறித்து தன் கருத்தை தெரிவித்திருந்தது தற்போது விமர்சனத்திற்கு ஆளாகியிருக்கிறது. அதிலும் கமல் ரசிகர்கள் இயக்குனர் மீது உச்சக்கட்ட கோபத்தில் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஏனென்றால் மாரி செல்வராஜ் தேவர் மகன் இசைக்கு கேரக்டர் தான் இந்த மாமன்னன் என கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து என்னுடைய 3 படங்களும் உருவானதற்கு பின்னணியில் தேவர் மகன் தான் இருக்கிறது என்றும் அவர் கூறினார். மேலும் அப்படத்தை பார்க்கும்போது எனக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டது. ஒரு படம் சமுதாயத்தை எந்த அளவுக்கு புரட்டி போடுகிறது என்பதை உணர்த்தியதுதான் அப்படம். அது நல்ல படமா கெட்ட படமா என்று தெரியாமல் மிகப்பெரும் வழியையும் தாக்கத்தையும் கொடுத்தது. சின்ன தேவர் பெரிய தேவர் என இருக்கும் அந்த உலகத்தில் என் அப்பாவும் இருந்தால் எப்படி இருக்கும் என நான் யோசித்தேன். அப்படி இசைக்கு கதாபாத்திரத்தை கொண்டு உருவானதுதான் இந்த மாமன்னன் என்று அவர் கூறியிருந்தார். இதுதான் தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் 30 வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த தேவர் மகன் சில பல சர்ச்சைகளை சந்தித்தது என்பது உண்மைதான். ஆனால் அதன் இறுதிக்கட்ட காட்சியில் கமல் அருவா வேண்டாம், புள்ள குட்டிகளை படிக்க வைங்க என்று வன்முறைக்கு எதிராகத்தான் பேசியிருப்பார். ஆனால் மாரி செல்வராஜ் சாதி என்ற ஒன்றை பிடித்துக்கொண்டு கமல் மீது வன்மத்தை காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கு முன்பாகவே அவர் தேவர் மகன் படம் குறித்து தன்னுடைய கருத்தை ஒரு கடிதமாகவே எழுதியிருந்தார். அதிலும் சில விஷயங்கள் முதிர்ச்சியற்றது போல்தான் பார்ப்பவர்களுக்கு தெரிந்தது. அவர் சொல்வதை போல் தேவர் மகன் படத்தில் வரும் பாடல் சாதியை மட்டுமே பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பவர்களின் வீடுகளில் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கு கமல் எப்படி பொறுப்பாக முடியும் என்ற கேள்வியும் இப்போது எழுந்துள்ளது. வாராக மாரி செல்வராஜின் கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது மாமன்னன் தேவர் மகனை பழிவாங்க வரும் ஒரு படமாகவே தெரிகிறது. இயக்குனரின் இந்த கருத்து ரசிகர்களுடன் ஒத்துப்போகுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி நியூஸ கண்டியூஸ கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.